வணக்கம் நேர்களே, இலக்கிய சோலை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் நிலவுக்கு தெரியும் சந்திரா ரவீந்திரன் எழுதிய சிறுகதை தொகுப்பின் வெளியீட்டு விழா நிகழ்வுகளின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு பெருங்கடலின் சீற்றமான பேரலையாக இவை இல்லாமல் கரையோரம் மெல்ல வந்து தன் இரகசியத்தை திரும்ப திரும்ப சொல்லி மீள்கின்ற சிற்றலைகள் போல் இந்த சிறுகதைகள் வெளிப்படுகின்றன என்று உமா வரதராஜன் எழுதியிருக்கின்றார். சிறுகதைகள் வெளியீட்டு விழா நிகழ்வுகளின் தொகுப்பு உரைகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக புத்தகங்களை பற்றி பேசுகிற நேர்களே, இலக்கிய சோலை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் நிலவுக்கு தெரியும் சந்திரா ரவீந்திரன் எழுதிய சிறுகதை தொகுப்பின் வெளியீட்டு விழா நிகழ்வுகளின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு பெருங்கடலின் சீற்றமான பேரலையாக இவை இல்லாமல் கரையோரம் மெல்ல வந்து தன் இரகசியத்தை திரும்ப திரும்ப சொல்லி மீள்கின்ற சிற்றலைகள் போல் பொதுவாக புத்தகங்களை பற்றி பேசுகிற போது அந்த புத்தகங்களை பெரும்பாலும் வாசித்திராத பார்வையாளர்களுக்கிடையில் அந்த புத்தகத்தை பற்றி விளாவரியாக விரிவாக பேசுவது என்பது அந்த பார்வையாளர்களுக்கும் பேசுபவனுக்கும் இடையிலான ஊடாட்டத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். ஆகவே அந்த வகையில் நான் வந்து இந்த 10 கதைகளையும் ஒவ்வொன்றாக நான் விளக்குவதாக இல்லை. இந்த 10 கதைகளில் நான் ஒரு 6 கதைகளில் ஏற்கனவே நான் வாசித்தேன், வெளிவந்த காலங்களில் நான் வாசித்திருக்கிறேன். ஒரு 4 கதைகளில் மட்டுமே இந்த தொகுப்பில் நான் வாசித்தேன். என்னை பாதித்த சில கதைகள், அந்த கதைகள் ஏன் என்னை பாதித்தன என்ற விஷயங்களுக்காகவும், ஏன் சில கதைகள் என்னை முற்றிலுமாக பாதிக்கவில்லை என்பதற்கான காரணங்களை ஒரே ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து நான் பேசலாம் நினைக்கிறேன். ஒன்று, ஸ்ரீ ஸ்ரீ என்ற ஒரு தெலுங்கு கவிஞர் சொல்வார், மண் என்றால் மனிதர்கள் என்று. அவங்க மண் 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 அல்லது இயற்கை செடிகொடிகள், பூக்கள், தாவரங்கள் மற்றது மிருகங்கள், விலங்குகளை பற்றி நீங்கள் பேசுகிற போது எந்த அளவுக்கு அதை மனிதாயப்படுத்திக் கொள்கிறீர்களோ, மனிதனோடு எந்த அளவுக்கு அதை இணைத்து காண்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தான் அது வந்து இயற்கைக்கு வந்து ஒரு ஒரு பெருமதி வந்து மனித வாழ்விலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, புனைவுகளில் இந்த கதைகளிலும் கூட இந்த இயற்கை என்பதும் மனிதனோடு சம்பந்தப்பட்ட அந்த புற பொருள்கள் என்பதும் வந்து இந்த அளவில் தான் அர்த்தம் பெறுகிறது. இந்த சிறு கதை என்று நாங்கள் சொல்கிறோம். கதை என்கிற போது ஒரு குறிப்பிட்ட மனிதனை பற்றிய ஒரு கதை,
அல்லது அந்த மனிதனோடு உறவு கொண்ட மனிதர்களை பற்றிய ஒரு கதை, அல்லது வந்து அந்த மனிதனோடும் உறவு பட்ட அரசியல் குறித்த கதை, அந்த சமூகம் குறித்த கதை. எப்படி என்று அந்த மனிதனை மையமாக கொண்டு, மனித உறவுகளை மையமாக கொண்டு, அந்த மனிதன் புறவுலகோடு எவ்வாறாக உறவு கொள்கிறான், எப்படி வந்து இயற்கையோடு உறவு கொள்கிறான், எப்படி அரசியலோடு உறவு கொள்கிறான் என்ற இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டு போவதுதான் ஒரு கதையினுடைய அடிப்படை என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தான் வந்து கதை என்பது ஒரு மனிதனை குறிப்பிட்ட நிலத்திலும், ஒரு குறிப்பிட்ட புவியியல் சூழலிலும், ஒரு குறிப்பிட்ட வரலாற்று சூழலிலும், ஒரு குறிப்பிட்ட தாவரங்களினுடைய சூழலிலும், விலங்குகளினுடைய சூழலிலும் பொருத்தி பார்ப்பதற்குத்தான் நாங்கள் வந்து இயற்கையை வந்து கதையில் நாங்கள் கொண்டு வருகிறோம். அது இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்வதானால், மனிதன் எவ்வளவு இயல்பாக இருக்கிறான், அந்த அந்த கதை வந்து எவ்வளவு ஆத்தன்டிக்காக, எவ்வளவு ஆதாரபூர்வமாக இருக்கிறது என்ற விஷயத்தை நிறுவுவதற்காகத்தான் ஒரு கதைக்குள்ளே வந்து நாங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த 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 கதையிலே வந்து பல்வேறு நண்பர்களினுடைய முன்னாடி பேசின நண்பர்களும் குறிப்பிட்ட அந்த இயற்கை என்ற அந்த வலிவான அம்சம் என்பது எந்த அளவுக்கு வந்து இந்த கதைகளில் வந்து கலாபூர்வமாக இந்த கதைகளில் வெற்றி பெற்ற கதைகளாக ஆக்குவதற்காக உபயோகப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சந்திரா ரவீந்திரனுடைய கதைகளிலே நான் முதலில் வாசித்த கதை என்பது பால்யம்தான். அந்த கதை வந்து ஊடுரு தொகுப்பிலே வந்த போதே கூட, அந்த ஊடுரு புத்தகத்துக்கு நான் எழுதிய விமர்சனத்திலே கூட அந்த கதையை நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். இப்போதும் இந்த தொகுப்பை முழுக்க வாசித்து முடித்த போதும் எனக்கு இந்த தொகுப்பிலே பிடித்த கதையாக இருப்பதும் அந்த பால்யம் கதை தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த பால்ய பருவம் என்பது ஒரு 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 5 வயதிலிருந்து ஒரு 12-13 வயதிற்கான இந்த பருவம் என்பது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயற்கையோடும் ஜீவராசிகளோடும் மரம் செடிகளோடும் பூக்களோடும் பூச்சி பொட்டுகளோடும் வந்து தேடி தேடி அறிந்து கொள்கிற, உலகத்தை பரிச்சயப்படுத்திக் கொள்கிற, மனிதாயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு பருவம். இந்த பருவத்தில் தான் வந்து உறவுகளையும் பரிச்சயப்படுத்திக் கொள்ள ஒரு பருகிறோம். இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பரிச்சயப்படுத்தி கொள்ளுகிற போது தீமை என்ற அம்சம் வந்து அந்த குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது. தீமை எவ்வாறு அவர்கள் மீது சுமத்தப்படுகிறது, மனிதர்கள் வந்து எவ்வாறாக அவர்களை சுரண்டுகிறார்கள், மனிதர்கள் வந்து இயல்பாக இருக்கிற மீறல்களை அந்த குழந்தைகளின் மீது எவ்வாறு நிகழ்த்துகிறார்கள் என்ற விஷயம் கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் வந்து இந்த 2 அந்த 13 வயசு பெண் குழந்தைகளுக்கும் இருக்கிற உறவு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அந்த அளவுக்கு இந்த கதையில் வந்து இயற்கை வந்து மிக முக்கியமான பாத்திரத்தை வந்து இந்த கதையில் வகிக்குது. பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப ஆழ்ந்து அழகாக வந்து அந்த பொண்ணு ரசிக்கிறான். சின்ன சின்ன விஷயத்தையும் தொட்டு தடவி பார்க்குறான். அப்போ தெருக்களை பார்க்குறா, கோயிலை பார்க்குறா, சந்தை குந்துகளை பார்க்குறா. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கையை அறிந்து கொள்கிற, உணர்ந்து கொள்கிற அந்த ஆர்வம், அதோடு மனிதாயப்படுத்தி கொள்கிற, அதனோடு ஊடு ஆடுகிற அந்த தன்மை வந்து இந்த கதையில் அதி அற்புதமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த கதையில் வந்து இயற்கை வந்து ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது. அப்போ அதை வந்து குழந்தை தேடி தேடி மனிதாயப்படுத்திக் கொள்வதும், தனக்குள்ளாக இந்த உலகத்தை கொண்டு வருவதும் என்ற அந்த பண்பு. அப்போ அதுக்கு பிறகு இந்த உறவு, அந்த உறவு பார்த்தீங்களன்னா, இந்த 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 நாவலில் இந்த இந்த சிறுகதையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான, ரொம்ப ஆத்தன்டிக்கான, அல்லது வந்து இந்த புகலிட சிறுகதைகளில் அல்லது ஈழ சிறுகதைகளில் மட்டுமல்ல, பொதுவாக பெண்கள் எழுதின சிறுகதைகளையும் வந்து சைல்ட் அப்யூஸ் என்ற அந்த பாலியல் மீறல் என்று எங்கள் சமூகத்தில் வந்து மிக மிக நுட்பமாக செயல்படுகிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவும் பெயின்ஃபுல்லாக, ரொம்ப ஆதாரபூர்வமாக, ஆத்தன்டிக்காக, மிகுந்த கலையளவோடு சொன்ன ஒரு 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 சொற்செட்டான ஒரு கதை என்று அந்த கதையை நான் சொல்லுவேன். அப்போ அந்த 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 செக்ஷுவல் இம்பல்சஸ் வந்து அந்த 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 பருவம் வந்து ஒரு ஒரு குறுகுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் வளர்கிற அந்த பருவத்தினுடைய இது பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய மார்பு வந்து ஒரு அரும்பு மாதிரி வருகிற விஷயத்தை வந்து ஒரு குறும்பாக வந்து இந்த பொண்ணு பார்க்குறா. அவங்க கடையில் வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு இன்டிமேசியும் ஒரு வெட்கமும் வந்து உருவாகிறது.
அப்ப அதே சமயத்துல வந்து அந்த பெண் வந்து பாலியல் நேரலுக்கு உருவாக்கப்படுகிறாள் என்ற விஷயத்தையும் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா அந்த பொண்ணு சொல்றா. அப்ப அதே மாதிரி அந்த பாலியல் நேரல்களை எதிர்கொள்றா தான் அபியூஸ் பண்ணப்படுற அந்த பெண், அந்த சாதி சாதியில் கீழான அந்த பெண், அந்த அந்த பெறுகிற விஷயத்தை கூட பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய துன்பம் நடந்துகிட்டு இருக்கிறது, இவ்வளவு பெரிய ஒரு பெரிய துயரம் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பத்தி அந்த பெண் அறியதில்லை. ஏன்னா அந்த சூழல் அந்த பெண்ணால் தாண்ட முடியாது, அந்த 13 குழந்தையினால தாண்ட முடியாது. அது வந்து யூஸ்டா தினம் தினமும் வந்து அபியூஸ் பண்ண விடுற அந்த குழந்தை. ஆனா அதே அதே இருந்தாலும் கூட அதே சமயத்தில் அவங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த முகிழ்த்து வருகிற அந்த செக்ஷுவல் உணர்வு இந்த ரெண்டு பெண்களுக்கு இடையில ஒரு ஒரு ரகசிய மாதிரி பரிமாற பலி கொடுப்படுகிறது அந்த கதையில பாத்தீங்கன்னா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்துக்கு உள்ள இருக்கிற உறவு, மற்றது வந்து இயற்கை சார்ந்த அந்த உறவு, அந்த குழந்தை வந்து இயற்கை மனிதப்படுத்திக் கொள்கிறது, உறவுகளை மனிதப்படுத்திக் கொள்கிறது அந்த விஷயம் வந்து அதே அற்புதமா வந்து இந்த கதையில வந்து இருக்குதுங்க. இப்ப இந்த கதையில வந்து உச்சமான விஷயம் என்னன்னா அந்த கடைசி விஷயம் தான். ஏன்னா அந்த குழந்தை மட்டும் அபியூஸ் பண்ணப்படே இல்லை, அந்த அபியூஸ் பண்ணப்படுற விஷயத்த ரொம்ப கான்சியஸா அந்த குழந்தை உணர்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தையும் அபியூஸ் பண்ணப்படுறான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்கட சமூகங்கள்ல வந்து இந்த அபியூஸ்ங்கிறது வந்து ரொம்ப மிக 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 நுட்பமா வந்து நடக்குது. அப்ப அந்த பெண் குழந்தைய வந்து டியூஷனுக்கு போற அந்த டீச்சர் மட்டும் அபியூஸ் பண்ணல, அந்த பெண் குழந்தைய அந்த வீட்டுக்கு வர சித்தப்பா அபியூஸ் பண்ணுறாரு, மாமா அபியூஸ் பண்ணுறாரு, அங்கே வர பெரும்பாலான ஆண்கள் வந்து அபியூஸ் பண்ணப்படுறாங்க. அப்போ வந்து இந்த அதிகமாக சமூகங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அபியூஸ் பண்ணப்படுறது வந்து எங்களுடைய சமூகம் கீழைத்தைய சமூகம் ஆசிய சமூகமாக தான் இருக்கும். அதுவும் இந்த மிக மிக நுட்பமான விஷயத்தை வந்து எந்த விதமான ஒரு விகாரமோ அல்லது விரசமோ இல்லாமல் அந்த குழந்தையுடைய பேதமை மனத்தோட அதே மொழியில் வந்து இந்த கதையை வந்து சொல்லியிருக்கானோ பார்த்தீங்கன்னா, இந்த பேதமை மனத்தோட சொன்னாலும் பார்த்தீங்கன்னா என்ன பெயின் வந்து ஒரு ஒரு வாசிக்கிற ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லது வந்து வயதானவர்களுக்கு உருவாக்க முடியுமா, அந்த பெயின் வந்து அந்த கதையில் வந்து உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்களா அந்த மனிதன் அந்த இயற்கை இந்த ரெண்டுக்குமான உறவு இதில் வந்து இந்த கதையில் வந்து உச்சபட்சமாக வந்து செயல்பட்டுருக்கு. அந்த வகையில் தான் இந்த கதையை வந்து ஒரு மிக முக்கியமான திமேட்டிக்காக மிக முக்கியமான விஷயம் கதை, அல்லது வந்து அந்த கதை சொல்லல மொழி பாவித்த முறை முக்கியமான இது, மற்ற உறவுகளுக்கு இடையில அந்த கையாண்ட விதம், அல்லது இயற்கைக்கும் அந்த பெண்ணுக்கும் இருந்த கையாண்ட விதம், இந்த பேதமை இதெல்லாம் பார்த்தீங்களா வந்து இந்த கதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபுல் ஒரு கதையாக வந்து உருவாக்குது. ஆகவே தான் இந்த கதை வந்து ஒரு மிக உச்சபட்சமான கதையாக இந்த தொகுப்பில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இயற்கையே சொல்லிக் கொண்டு போறது, அல்லது வந்து செடி கொடிகளையே சொல்லிக் கொண்டு போறது, தன்னுடைய மீள் நினைவுகளாக சொல்லிக் கொண்டு போறது எங்க கதை ஆகுதுன்னு எனக்கு தெரியாத பல்வேறு கதைகள் வந்து இந்த 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 அதை கதை என்று நான் சொல்ல முடியாதனால இந்த பிரதியில இருக்கு. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா நெய்தல் நினைவுகள் என்ற ஒரு விஷயம், அதே மாதிரி அவர்கள் இல்லாத தேசம் என்ற ஒரு விஷயம், ஒரு ஒரு கதை. அப்ப இதெல்லாம் வந்து எங்க கதை ஆகுது என்ற விஷயம் எனக்கு தெரியல. அதே மாதிரி யாசகம் என்ற ஒரு 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 பிரதி இதெல்லாம் பார்த்தீங்களா, யாசகம் என்ற பிரதியில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட வளரும் போது அந்த குழந்தை வந்து ரொம்ப இயல்பா வளர அம்மா விடுறா, அது வந்து நீ எந்த விதமான நிபந்தனையும் போடாமல் ஒரு காற்றை போல நீ வந்து வளர்வதற்கான அத்தனை சுதந்திரத்தை கொடுக்குறான். ஒரு கணவனிடம் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கணவன் வந்து கிஷோர் நயத்தோட ஒரு பாகிஸ்தானி பாயட் சொல்லுவா என்ன கேட்டிங்கன்னா, கணவன் வந்து ஒரு தங்க கூண்டு வந்து உருவாக்குறான். இந்த தங்க கூண்டு உருவாக்கிட்டு இதான் தங்க சங்கிலி என்று சொல்கிறான், இதை அவர் தங்கத்தினா இருக்கிற மூக்குத்தி என்று சொல்கிறான். அதான் அந்த 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 கணவன் உருவாக்குவது ஒரு தங்க கூண்டு, அது வந்து சுதந்திரமான இதில் காற்றை போல தாய் உருவாக்குற மாதிரி விஷயம் அல்ல. ஆனால் இந்த சின்ன விஷயத்தை தான் அந்த கதை வந்து சொல்லுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கதையம்சம் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன உணர்வு. இது வந்து இது ஒரு கவிதைக்கான விஷயம் தானே ஒழிய இது வந்து சிறுகதைக்கான ஒரு தீம் அல்லன்றதான் என்ன விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெய்தல் நினைவுகள், நெய்தல் நினைவுகள் பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறாங்க. அது வந்து எந்த இடத்துலையுமே கதை ஆகிற இல்லை, இது வந்து ஒரு நல்ல மீள் நினைவுகள் ஒரு கட்டுரையாக
ஒரு இப்படியான வடிவங்களுக்குள்ளதான் இது அடங்குமே ஒழிய ஒரு நல்ல கதை என்ற அந்த வடிவத்துக்குள்ள வந்து இந்த விஷயம் அடங்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்றுங்க, ஒரு கதை என்பது வரலாறு இல்லை, ஒருபோதும் வரலாறு இல்லை. ஏனென்றால் ஒரு கதை என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்துக்கு இடையில வந்து பார்வையாளனை வாசகனை கொண்டு வருவது தான். இப்போ வந்து நாங்கள் ஒரு கதை எழுதுறோம், ஒரு கதையில வந்து ஒரு ட்ரெயினில் போய்கொண்டிருக்கிறோம். அந்த ட்ரெயினில் போய்கொண்டிருக்கும் போது வந்து ரெண்டு நண்பர்கள் சந்திக்கிறாங்க, நீண்ட நாட்களுக்கு பின்னாடி சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது நீங்கள் கதை எங்கே தொடங்கணும் என்றால் அவர் கேட்குறார், என்ன ரொம்ப நாள் ஆச்சா அதே வீட்டில் அங்கேயே வட்பழில் தான் நீங்கள் குடியிருக்கிறீங்களா என்று கேட்குறார். அப்போ என்ன இப்படி தான் வந்து கதை தொடங்கும். ஆனால் அதுக்கு மாறாக வந்து இந்த ட்ரெயின் வந்து இங்கேருந்து லண்டனில் தொடங்கி ஹூஸ்டனில் வந்து இங்கே வட்வாய்ட் போய்கொண்டிருக்கிற ட்ரெயின், இந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் வந்து இங்கிருந்து வர்றாரு இன்னொருத்தர் வந்து அங்கிருந்து வர்றாரு, இப்படியெல்லாம் ஒரு நாளும் கதை தொடங்குற இல்லைங்க. கதை என்பது வந்து ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு தருணம், அந்த தருணத்தை வந்து நீங்கள் சொல்ல தொடங்குறீங்க. அந்த தருணத்தை சொல்ல தொடங்கி அவங்கள உரையாடலுக்கு இடையில இல்லை அவங்க இப்போ கடைசியில் அவர் கேட்குறார், ஓகே இப்போ எப்படி நீங்கள் அங்கேயே தான் இருக்கிறீங்க, இப்போ அங்கேயே செட்டில் ஆகிட்டீங்கிறான்னு ஒரு இடத்த பேர் சொல்லி கேட்குறார் சரிங்களா. அப்போ அப்படி கேட்கும் போதே தெரியுது இவங்க ஏற்கனவே பழக்கமானவங்க சரி, அவர் அங்கே தான் வட்டுவாயில் தான் அவர் இருக்கிறார், அதை வந்து இன்னொருத்தர் வந்து அங்கே தான் இன்னொரு இடத்த தான் நோக்கி போக போகிறாருண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இயல்பாகத்தான் இது உருவாக வேணுமே ஒழிய ஒரு நாள் வந்து வரலாற்றை சொல்லி ஒரு நாளும் வந்து கதைகள் உருவாகிற இல்லை. அப்போ இந்த அவர்கள் இந்த அவர்கள் இல்லாத தேசம் கதையை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பக்கம் வரலாற்றை சொல்லுது, ஈழத்தினுடைய வரலாறு மெகாலித்திக் கல்ச்சர் என்றெல்லாம் விஷயம் எல்லாம் வரலாற்றை எல்லாம் சொல்லுது. அப்போ ஒரு நாள் வந்து கதைகள் வந்து இப்படி வரலாறாக வந்து உருவாகிற இல்லை, இப்போ வரலாற்றை சொல்லி கதைகள் வந்து உருவாகிறல்ல, நிகழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு, நிகழ்ந்து கொண்டிருக்கிற சம்பவம், அது வந்து மனிதனுடைய வாழ்வினுடைய வந்து நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஏற்பட அனுபவங்கள், அப்படித்தான் வந்து ஒரு வாசகனை வந்து கதை வந்து எடுத்துக்கொள்கிறது. அந்த வகையில் இதுவும் வந்து ஒரு முழுமையடையாத கதை என்ற அளவில் தான் நான் பார்க்க முடியும். மற்றது இந்த கண்ணில் தெரியும் ஓவியங்கள் ரொம்ப சத்துவான ஒரு கதைங்க. அந்த கதை வந்து ரொம்ப 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 முக்கியமான கதை. தமிழ் சமூகத்தில் வந்து நாங்கள் வந்து ஹோமோ செக்ஷுவாலிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ ஒரு 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 தவறான விஷயமா அல்லது ஒரு குறையான பாலுறவு சார்ந்த விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்போ சயின்டிஃபிக்காக பார்க்குறவங்க கல்ச்சரில் பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயல்பான விஷயம். எப்படி வந்து இப்போ எங்கட கீழே தேலைத்தே சமூகங்களில் வந்து ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது ஈடுபாடும் ஒரு ஆணுக்கு பெண் மீதுமான ஈடுபாடும் வருகிறதோ அதே மாதிரி வந்து வேறு வேறு சமூகங்களில் வந்து உங்களுக்கு வந்து இயல்பாகவே இப்போ ஆண் மீது ஆணுக்கும் பெண் மீது பெண்ணுக்குமான அந்த ஈடுபாடு வருகிற விஷயங்கள் இருந்திருக்கு. இப்போ சக்கியானி என்று ஒரு ஒரு கன்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கட இந்திய மரபுலேயே இருந்திருக்கு. இப்போ தாந்திரிக மரபில் வந்து இதெல்லாம் விஷயங்கள் இருந்திருக்கு. அது உங்களுக்கு சிலைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்திய மரபு எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது கீழத்தைய மரபுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இது வந்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாக இருந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு வந்து இயற்கைக்கு விரோதமானது என்றோ அவர்கள் வந்து ஒரு பிழையான பார்வை உள்ளவங்களே என்றால் அல்ல, அவர்கள் வந்து மனிதர்களிடம் அன்பு செலுத்தாதவர்களாக விகாரப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்ற விஷயம் அல்ல. அப்போ இந்த விஷயத்து இந்த கதையை வந்து இந்த விஷயத்து இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப சட்டில் சொல்லுங்க அந்த விஷயம். ஏன்னா எல்லாரும் அவனை வந்து பகடி விடுறாங்க, அவன் வந்து நீ உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கறன்னு சொல்கிறாங்க, அவன் இயல்பை தெரிஞ்சு கொண்டு தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து குழந்தைகளோட வந்து ரொம்ப நல்லா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, ஏன்னா குழந்தைகளோட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இப்போ இந்த இந்த கதைகளில் இது இந்த சிறுகதைகள் ஆகியிருக்கா ஆக இல்லையா என்றதுக்கு அப்பால் வந்து இந்த இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எழுத்தாளன் என்பவன் வந்து எப்போதும் வந்து தன்ற கதை மாந்தர்களின் பால் வந்து கனிவு என்பது இருக்கும். ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். மனிதர்களும் கனிவு இல்லாதவன், ஹிட்லர் கிட்ட கூட கனிவு வச்சிருக்கணும், அவன் தான் ஒரு கலைஞன். ஏன்னா டவுன்ஃபால் என்ற ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ சமீபத்தில் இறந்து போனாங்க வந்து விஸ்லாவா சிம்பார்ஸ்கான் ஒரு பாயிண்ட், போலந்தனுடைய ஒரு கவிஞர், நோபல் பிரைஸ் பெற்ற அந்த கவிஞர். அந்த அம்மா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஹிட்லர் வந்து ஹிட்லருடைய கொடியினால் மிக பாதிக்கப்பட்ட ஒரு தேசம் வந்து அந்த போலந்து. அந்த போலந்து நாட்டிலேருந்து அந்த அம்மா ஒரு கவிதை எழுதுனாங்க, ஹிட்லருடைய இளமை பருவம், ஹிட்லருடைய இளமை பருவத்தினுடைய ஒரு படம், புகைப்படம். அந்த புகைப்படத்தில் ஹிட்லர் வந்து அற்புதமான குழந்தையாக இருக்கிறார்.
அப்போ பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து குழந்தைய பிறக்கும் போது வந்து ரொம்ப இதாக தான் பிறந்தான். அவன் எப்படி எப்படி ஆனான், ஏன் அப்படி ஆக நேர்ந்தது. ஆனால் கடைசி காலத்தில் பார்த்தீங்களா, தான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய நாய்க்கு தான் செத்த பிறகு தன்னுடைய நாய் வந்து அவசரப்படக்கூடாதுக்கா நாய்க்கு விஷத்தை கொடுக்குறாரு, அவர் தன்னுடைய காதலிக்கு விஷத்தை கொடுக்குறார். அது மட்டும் ரொம்ப முக்கியம். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா கோயபல்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயபல்ஸ் உலகத்திலே பொய்யன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த கோயபல்ஸ் வந்து தன்னுடைய மூன்று பெண் குழந்தைகள் மனைவி இவங்க எல்லாத்தையுமே வந்து ஹிட்லரோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கொள்றாங்க. அந்த நம்பிக்கை பார்த்தீங்களா, இது வந்து ஒரு விசுவாசம், மனிதநேய உணர்வு, இதெல்லாம் தான். இது வந்து ஐடியாலஜி மற்ற விஷயங்களை வந்து விடுங்க, அரசியல் பாசிசம் கருத்தியல் இதெல்லாத்துக்கு அப்பால் வந்து மானுட உணர்வுகள் வந்து எப்படி வந்து எல்லாத்துக்குள்ளையும் வந்து ஒரே வகையில் இயங்குது என்று கண்டுபிடிக்கிறவன் தான் ஒரு கலைஞன். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்களா இந்த இந்த இதில் வந்து ஐபிகே சம்மந்தமாக ரெண்டு விஷயங்கள் வருது. பார்த்தீங்கன்னா அந்த போராளி வந்து சாகும் செத்தா கூட அழ முடியாத ஒரு தாய், அந்த ஐபிகே போன பிறகுதான் வந்து தன்னுடைய முழு ஆத்ம வேதனையோடும் கதற முடிகிற ஒரு தாய். ஆனால் அதில் கூட பார்த்தீங்களா அந்த ஐபிகேஎஃப்காருக்கும் அந்த ரயில்வேயில் வேலை செய்கிற அவங்களுக்கும் இருக்கிற உறவில் வந்து ஒரு ஹியூமனிஸ்டிக் ஒரு ஒரு இது வந்து இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தேர்ந்த கலைஞனால் மட்டுமே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த ரெண்டு பெண்களை பிடிச்சிட்டு ரெண்டு பெண்களை வந்து கொண்டு போகிறாங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒருத்தன் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறான், ஒரு மேஜர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறான். அப்போ இதுவும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்ட்டு நாங்கள் பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலைஞன் வந்து எப்பவுமே வந்து தன்னுடைய கதை மாந்தர்கள் என்பால் உன்னதங்களை கண்டுபிடிக்கிறான். ஒரு ஃபேசிஸ்ட் கிட்டத்தை கூட உன்னத்தை கண்டுபிடிக்கிறவன், ஒரு ஒரு பாலுறவு வல்லுறவை நிகழ்த்திய ஐபிகேஎஃப் கிட்ட கூட சில மனித தன்னை கண்டுபிடிக்கிறான். இவன் தான் வந்து ரொம்ப கலைஞன். அந்த வகையில் வந்து பொதுவாக வந்து எனக்கு சந்திர ரவீந்திரன் பார்க்கும்போதும் சரி, இந்த படத்தை பார்க்கும்போதும் சரி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து ஐபிசியில் வேலைக்கு வந்து போதும் சரி, அவங்களுடைய கனிவு தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுடைய முகம் வரும்போதே எனக்கு அந்த கனிவான ஒரு பெண்ணுடைய முகம்தான் வரும். அந்த கனிவு வந்து இந்த கதைகளில் வந்து எல்லாத்துலேயும் வந்திருக்கு. அந்த வகையில் வந்து இந்த மனிதர்களை புரிந்து கொள்கிற, இன்னும் தன்னுடைய பாத்திரங்களை கனிவோடு புரிந்து கொள்கிற, பரிவோடு புரிந்து கொள்கிற ஒரு படைப்பாளியாக வந்து இந்த இந்த பிரதிகளில் இருக்கிறார். இது வந்து சில சிறுகதை ஆகியிருக்கிறதா சில சிறுகதை ஆகவில்லையா என்பதுக்கு அப்பால் கூட இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த வகையில் வந்து நீங்கள் போய் புத்தகங்கள் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் வாசிங்க, அங்கே வாசிக்கிறதுக்கான ஒரு துறவுகோலை வந்து என்னுடைய உரை வந்து உருவாக்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த வகையில் வந்து பால்யம் என்ற அந்த கதையை எழுதியதற்காக சந்திரா ரவீந்திரன் வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிப்பார் என்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் தெரியும், நமது மண்ணின் இலக்கியம் இன்று இரு பிரிவுகளாக பிரிந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது. ஈழத்து மண்ணில் இருந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள், புலம்பெயர்ந்து புகலிடங்களில் இருந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இதை விட இங்கே சந்திரகுமாரி ரவீந்திரகுமாரனுடைய புத்தகத்தில் மண்ணில் இருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கும் போது இடைத்தங்கலாக இருந்த ஆப்பிரிக்க நாடு நியாமி என்ற இடத்தில் நின்று மூன்று இடங்களில் நின்று எழுதப்பட்டிருக்கின்றது இந்த கதைகள். கண்ணீர் பொதுவானதுதான், ஆனால் துயரங்கள் பல தளங்களில் இருந்து எழுப்பப்படுகின்றது. நிலவுக்கு தெரியும் என்னும் தலைப்பு இந்த புத்தகத்துக்கு இடப்பட்டுள்ளது. அவர் வாழ்ந்து அனுபவித்து தனது துயரங்களையும் மற்றவர்களுடைய துயரங்களையும் கண்டு எழுதப்பட்ட கதைகள் தான் இவைகள். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை என்று சத்தியம் சொல்வதாக, இந்த நிலவுக்கு நிலவை வைத்து சத்தியம் செய்வதாக இந்த கதைகள் எழுதப்பட்டுள்ளன. முதலாவது கதை பாலியம். அந்த பாலியம் 12 வயது ரெண்டு சிறுமிகள், 12 வயது சிறுமி விஷாலி, பத்மாவதி, ரெண்டு பேர். பத்மாவதி பனியறி தொழில் செய்து சிவியன் நடாத்தும் அந்த குடும்பத்தில் பிறந்த பெண். காளான் முட்டும் பருவத்தின் விளிம்பில் நிற்கின்றாள்.
சாலி வாழ்கின்றது ஒரு வடமராட்சியில் உள்ள பரிசுத்துறை கிராமத்தை கிராமத்தில் அங்கே தண்ணி பத்மாவதிக்கு கோயில் கிணத்தில் விஷாலி தண்ணீர் அள்ளி ஊற்றுவது வளமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று. ஆனால் பத்மாவதி அந்த கிணற்றிலே துலாவில் தொட்டு தண்ணி இறைக்க மாட்டாள். காரணம் சாதியம். இந்த கதையில வந்து கரு வந்து சாதியம். இது வெறும் கதையாக நாங்கள் பார்த்து விட்டு போகக்கூடாது. கடைசி கதையின் முடிவில் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காரணம் இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்றோம். எங்களுடைய பொருளாதார மாற்றங்களினால் நாங்கள் பலவற்றை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உயர் சாதி மாணவர்கள் கல்வி கற்பார்கள், தாழ்ந்த சாதி மாணவர்களுக்கு அங்கே கல்வி கற்பதற்கு இடம் இல்லை. பெண்கள் ஆடை அணிதல், மேல் ஆடை அணிதல் கூடாது. அந்த ஆடைகளை கிழித்தார்கள். பெண் உயர் சாதி பெண்கள் ஆடைகளை கிழித்தார்கள். ஆண்கள் மேலாடைகள் அணிதக்கூடாது. இப்படியெல்லாம் பலவிதமாக திட்டமிட்டு இந்த வறுமை திணிக்கப்பட்டது. இந்த வறுமை அவர்களுக்கு, இந்த வாழ்க்கைக்கு அவர்கள் இயல்பாகி கொண்டார்கள். இது இந்த விஷாலிக்கு இது தெரியாது. இந்த கதையின் முடிவில் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற விஷாலிகளுக்கோ மத்திய விஷாலிகளுக்கோ இந்த பத்மாவதியை போன்ற எத்தனையோ பத்மாவதிகள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைமை அவர்களுக்கு தெரியாது. இது எல்லாம் இந்த கதைகள் எல்லாம் வெறும் கதைகள் அல்ல. இது நாங்கள் சிந்திக்க வேண்டியவைகள். இவை வந்து மக்களிடம் போய் சேர வேண்டியது. அலைகளை கடந்து சமுத்திரங்களை கடந்து எங்களுடைய மக்கள் வாழுகின்ற இடங்களில் இந்த கதைகள் போய் சேர வேண்டியது. இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் சந்திரா ரவீந்திரன் எழுதிய நிலவுக்கு தெரியும் என்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்வுகளின் தொகுப்பு உரைகளை நாம் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை அன்பு வணக்கம்.